நாம் இப்போ வந்து விக்கிபீடியாவில் புகுப்பதிகை இந்த வலது மூலையில் இருக்கு இல்லைங்களா, இதை அழுத்தி அழுத்தினா இந்த மாதிரி பக்கம் வரும். அதில் என்னுடைய உங்கள் பயனர் பெயர் கடவுச்சொல் கொடுத்துட்டு அழுத்துங்க, புகுப்பதிகைன்னு போங்க. போனால் அது வந்து அந்த கணக்குக்குள்ளே அது போகுது, சரியா? போன பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேலே மேலே முதல் வரியில் பாருங்கள், இதுமாரி செய்தி இருக்கும் உனக்கு. உங்களுக்கு ஒரு மாதிரி மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அப்படின்னா உங்கள் பேச்சு பக்கத்து திறந்ததில் பேச்சுன்னு இருக்கும், சரிங்களா? எடுத்துக்காட்டால் வேறு ஒரு பக்கத்தில் திறந்து காமிக்கிறோம் பாருங்கள். இல்லாட்டி இதை அழுத்தின பிறகு மறைஞ்சிரும் அது. இதுவும் செய்தி தான் சொல்லுது, இதுவும் செய்தி தான் சொல்லுது, இதுவும் செய்தி தான் சொல்லுது. இது மூணு விதம் சொல்லுதுன்னா உங்களுக்கு வரக்கூடிய செய்திகளை மட்டும் சொல்லுது. இந்த ஆலமரத்தடின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒவ்வொரு தமிழ் தட்டத்துலையும் இருக்கும் இந்த லட்சணம் இருக்குல்ல, லோகோன்னு சொல்கிற அது கீழே வந்து ஆலமரத்தடின்னு இருக்கும். அதுனா ஒரு அந்த செய்தி எல்லாத்துக்காகவும் ஒவ்வொரு பக்கத்துலையும் ஒரு நூறு பேருக்கான சொல்லி, நூறு பேத்துக்கும் பக்கத்து பேச்சு பக்கத்தில் போய் சொல்ல முடியாது. இந்த இடத்துல போட்டால் அது அறிவிப்பு பலகை மாதிரி, எல்லோரும் அதை பார்த்துக்கணும், பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக. ஒரு இடத்துல போட்டால் எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்காக சில தனிப்பட்ட செய்திகளை தரணும்னா இது மாதிரி வந்து இந்த இடத்துல தெரிவிக்கலாம். இதில் மூணு வசதிகள் இருக்குது. ஒன்று வந்து வேறு திட்டத்தில் இங்கே இருந்ததுன்னா அந்த இடத்துல இந்த மணியும் இதுவும் அதே மாதிரி தான், ஒரு வேறு இடத்துல இருக்கக்கூடிய செய்தி இதில் தெரியும், தனிப்பட்ட தெரியும். உங்கள் பேச்சு பக்கத்தில் எழுதிருந்தால் இது அழுத்தினா உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், அதை அழுத்துறேன், அந்த மஞ்சள் நிறம் மறந்துடுச்சு, ஆனால் அதுக்கு அந்த பக்கத்துக்கு தானாகவே போகும் அது. பாருங்கள், இப்போ வந்து திரும்பவும் வந்து நான் கணக்குள்ளே தான் இருக்கிறேன், அது கணக்குள் இல்லைங்கிற மாதிரி காமிக்குது. திரும்பவும் நான் பக்கத்து பாருங்கள், பேச்சுங்கிறது பாருங்கள், முன்ன மஞ்சளாக இருந்தது அது போயிடுச்சு பாருங்கள். சரி, என்ன சொல்லிக்கிறாங்க, நம்ம அடியில் போய் தேடி தான் பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு, இல்லைங்க? இது வந்து நன்றி சொல்லியிருக்காங்க, அதை வந்து நன்றின்ட்டு இல்லை, ஃபவுண்டேஷன் கம்யூனிட்டி போர்டில் என்னுடைய டாப் பேஜில் எழுதியிருக்காங்க, என்னுடைய எனக்கும் தனிப்பட்ட முறையில் தெரிவிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இதை வந்து இப்படியும் கீழே போய் பார்க்கலாம், அல்லது நான் பின்னால் வந்து அது காமிக்கிறேன், இருங்க. இது வருதா இல்லையான்னு தெரியல. இப்போ வேறுபாடுகளை காட்டவும்னு இருக்கும், அதை அழுத்துனீங்கன்னா அந்த வேறுபாடாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது எப்படின்னா வேறுபாடு பார்க்குறது, அது போயிட்டு கடைசியாக நீங்கள் இன்றைக்கி தேதி தெரியும் உங்களுக்கு, இன்றைக்கி தேதி என்ன 10, இது என்றைக்கு போட்டிருக்காங்கன்னு அழுத்தி பார்த்தா உங்களுக்கு தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி சொல்லியிருக்காங்க, 29ஆம் தேதிக்கு அப்புறம் எந்த செய்தி வரல, 8ஆம் தேதி வந்திருக்கு. இது ரெண்டையும் பாருங்கள், இயல்பாகவே இதை வந்து இப்படி பார்க்கலாம். நீ இந்த தேதியில் கடைசியான செய்தி இதை பார்க்கலாம், இது இயல்பாகவே இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால் இதை மட்டும் நீங்கள் அழுத்துனீங்கன்னா போதும், புதிய செய்தி என்னன்னு காமிக்கும். அது புதிய செய்தி என்ன சொல்லுதுன்னா இது மாதிரி இந்த இடத்துல இருக்குது, அது இது மட்டும் காமிக்கும், புதிய செய்தி மட்டும். இது வரைக்கும் எல்லா செய்தியும் பார்க்கணும்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல போனால் பார்க்கலாம். அதாவது உங்கள் பேச்சு பக்கம் மேலே இருக்குல்ல, இந்த இடத்துல பேச்சு, அது செய்தி யாராக கொடுத்துருந்தா அது வந்து மஞ்சளாக உங்களுக்கு புதிய செய்திகள் இருக்கும். இப்படி அழுத்துனீங்கன்னா அது வந்து உங்கள் நேரடியாக அவங்க பேச்சு பக்கத்துக்கு முதல் பக்கத்தில் போகும், அதாவது மேலே போயிடும். அந்த அடிப்பக்கம் நகர்த்தி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி புதிய செய்தி இருக்கும், அதை வந்து அவங்க தேடி வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி தான் இங்கே என்ன இருக்குது, மூணுன்னு இருக்குது, அழுத்தி பார்த்தா உங்களுக்கு என்னன்னு சுருக்கமாக சொல்லும். அது என்ன சொல்லுதுன்னா, தமிழ் விக்கி மூலத்தில் ஒரு மூணு இது இருக்குது, செய்தி சொல்லியிருக்காங்க. ஸ்ரீதர் சொல்லியிருக்காரு, என்னுடைய பேச்சில் பேசியிருக்காரு, மீடியாவுக்கு என் பேச்சில் பேசியிருக்காங்க. இது வந்து அஞ்சு இடம் லாகின் பண்ணும்போது ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அந்த செய்தியும் வந்திருக்குது அது, சரிங்களா? அது ரெண்டு நாளைக்கு முன்னால் இதை பார்க்க வருமானிங்கன்னா அதை அழுத்துனீங்கன்னா போதும். அதை மீடியா விக்கி செய்தி என்னன்னு இங்கே அழுத்தினீங்கன்னா நேராக விக்கி மூலம்ங்கிற திட்டத்துக்கு தானாகவே போயிடும். பாருங்கள், இந்த விக்கிபீடியா இங்கே விக்கி மூலம் வந்துடுச்சு, இதில் கீழே போய் நீங்கள் பார்க்கலாம். இதுமாதிரி தானியக்கமாக செயல்படக்கூடிய வசதி வந்து இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விக்கிபீடியா மட்டும் கிடையாது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருக்கும் பல திட்டங்கள் இருக்குது. இதெல்லாம் எந்த திட்டத்தோட முதல் பகுதி போனாலும் நீங்கள் கீழே போனீங்கன்னா இது மாதிரி தமிழ் திட்டங்கள்லாம் அதில் இருக்கும், சரிங்களா? வணக்கம்.